हेलो गाइस, वेलकम बैक टू माय चैनल। यहाँ पर मोहम्मद सुभानिंग के पाकर तो सुबह तो मिल टेक यूट्यूब चैनल। सो गाइस, इन्नी की नंबर वीडियो रहना के तेरे को बरन पतिना का उंगो फोन ओड पासवर्ड नहीं वंदु पोटिट नीले मरंदटिंग। इपो नाइट नहीं वंदु उंगो फोन ले वंदु पासवर्ड क्रिएट पनिंग इल्ला पैटर्न ला क्रिएट पनिरंग पनिट अपडी तूंगिरंग काल लंच पाता अंद पासवर्ड नहीं वंदु मरंदरिंग। सो इंद मारी सिचुएशन नाम ना इन पन्रदु। सो इंद वीडियो रहना एना सोल्ल वरन पतिना, नींग उंगो फोन ओड पासवर्ड मरंदटिंग, उंगो ओन फोन ओड पासवर्ड नहीं वंदु मरंदटिंग। इपो नींग वंदु ओर पासवर्ड ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிருக்கீங்க, அந்த பாஸ் வேறு யாராவது பார்த்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதே பாஸ்வேர்டு நீங்கள் நைட்டு மாற்றிட்டு காலைல எழுந்து பார்த்தா நீங்கள் வந்து மறந்துடுங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும் சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ் நிறையா இருக்குது கைஸ். இப்போ வந்து நீங்கள் கடைக்கு போகாமல் நீங்கள் வீட்டில் உட்காந்த இடத்துல இது எப்படி பண்ண சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸில் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து யூடியூப்லேருந்து சர்ச் பண்ணுவாங்க, நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்து என்னென்ன காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா ஹார்ட் ரீசெட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் காட்டுவாங்க. எல்லா ஃபோனுமே கைஸ் ஹார்ட் ரீசெட் பண்ணால் ரெடி ஆகவே ஆகாது கைஸ். சில ஃபோன்ஸ் வந்து ஹார்ட் ரீசெட் பண்ணாலும் ரெடி ஆக மாட்டேங்குது. சில ஃபோன்ஸ் வந்து ஓப்போ விவோ இந்த மாதிரி ஃபோனில் வந்து ஹார்ட் ரீசெட் பண்ணால் ஹார்ட் ரீசெட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுவும் இப்போ வந்து உங்களுக்கு ஃபோன் எப்படியாவது யூஸ் பண்ணணும், பகலில் கடை கடை எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்த இடத்துல பண்ணணும், எமர்ஜென்சியாக நீங்கள் பண்ணணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் போது வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் ஃபுட்டேஜ் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துருக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நான் ரிப்ளைஸ்லாம் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் ஐடியோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாமல் போகாதீங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இங்கே ஸ்க்ரீனில் கூட நீங்கள் யூஸர் நேமும் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்கவே நம்ம லேட் பண்ணாமல் வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், சில பேர் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஃபோன் வந்து உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்கனாக்கா ஹார்ட் ரீசெட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மெத்தட் தான் கைஸ். நீங்கள் வந்து ஹார்ட் ரீசெட் பண்ணுறதும் ஒரு மெத்தட் தான், ஆனால் வந்து அதில் வந்து உங்கள் ஃபோனோட பேக்கப்ஸ் எல்லாமே போயிடும். ஒரு ஒரு ஃபோனுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு மெத்தட் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபோனோட பவர் பட்டனு, ப்ளஸ் பட்டன் இல்லை மைனஸ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் ஹார்ட் ரீசெட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் அதில் வரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேர் ஃபோனில் வந்து ரெடி ஆகிடுது. சில ஃபோனு வந்து ஹார்ட் ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் காட்டவே காட்டுது, நம்ம சாஃப்ட்வேர் போட்டு தான் ஆகணும்னு சொல்லி அதில் வந்து காட்டும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாஃப்ட்வேர் இப்போதைக்கு நீங்கள் போட முடியாது, ரொம்ப எமர்ஜென்சியில் இருக்கிறீங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது, நான் என் ஃபோனோட ஸ்கிரீன் பக்கத்தில் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுவேன். பட் கைஸ், இதில் வந்து ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணுனாக்கா உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா பேக்கப்ஸுமே போயிடும் கைஸ். கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் என்னென்ன பேக்கப்ஸ் இருக்கோ, என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கோ எல்லாமே கண்டிப்பாக போயிடும். உங்களுக்கு எமர்ஜென்சியில் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற பேக்கப்ஸ் எல்லாமே போயிடும். உங்கள் அக்கம் பக்கம் எங்கேயுமே கடை இல்லை, இப்போதைக்கு எமர்ஜென்சியாக உங்களுக்கு ஃபோன் வேணும், இப்போ நம்ம என்ன பண்ணுறது சொல்லி நீங்கள் வந்து யோசிப்பீங்க. ஆனால் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற பேக்கப்ஸ் எல்லாம் போயிடும். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் கடைக்கும் போக தேவை, எங்கேயுமே போக தேவை இல்லை. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என் மொபைலோட ஸ்க்ரீனில் நான் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நேராக கூகுள் க்ரோமில் போயிடணும் கைஸ். கூகுள் க்ரோமில் போனோன்னா இங்கே வந்து ஒரு வெப்சைட் நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும், ஃபைண்ட் மை டிவைஸ். இந்த வெப்சைட் காட்டுங்க, ஃபஸ்ட்டில் காட்டு பாருங்கள். இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போயிடணும் கைஸ். இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஃபைண்ட் மை டிவைஸ் இருக்குல்ல, இது வந்து நம்ம கிளிக் பண்ணிடணும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனோ இல்லை உங்களோட வீட்டில் யாராவது ஃபோன் இருந்துச்சுன்னா அவங்க ஃபோனில் தான் நீங்கள் பண்ண முடியும், உங்கள் ஃபோனில் கிடையாது. உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனு இல்லை உங்கள் வீட்டில் யாரா ஃபோன் தான் உங்கள் ஃபோனில் தான் பண்ணோம். ஸோ இதில் சைன் ஆப்ஷன் வந்து சைன் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். சைன் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே நான் வந்து ஆல்ரெடி என்னோட இமெயில் ஐடி இதில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அதனால தான் என்னோட இமெயில் ஐடி என்னோடய ஃபோன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் காட்டுது. ஓகேவா, உங்களுக்கு உங்கள் ஃபோனோட இமெயில் ஐடி நீங்கள் சைன் இன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காட்டும், நீங்கள் வேறு ஒருத்தவங்க ஃபோனில் பண்ணும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் காட்டும். நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே ரைட் சைடில் வந்து கூகுள் லோகோ காட்டுது, அந்த லோகோவை கிளிக் பண்ணிடணும். லோகோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஃபோனில் என்னென்ன ஐடிஸ் இருக்குது எல்லா ஐடியுமே இதில் காட்டும். ஸோ கீழே ஆட் அனதர் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த அனதர் அக்கௌண்ட் ஆப்ஷன் நீங்களே கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஐடி வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிடணும். இப்போ நான் இந்த ஆல்ரெடி என்னோட ஐடி இருக்குது, அந்த ஐடி டைப் பண்ணோன்னே உங்களோட ஐடி உங்கள் ஃபோனில் என்ன ஐடி லாகின்க்கோ அந்த எல்லா வந்து இந்த மாதிரி காட்டிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்ட்ரி ரீசெட் டிவைஸ் இருக்கிறதுலாம், ஃபேக்ட்ரி ரீசெட் டிவைஸ் இருக்குல்ல அது வந்து நம்ம கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே அந்த ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லாமே போயிடும். புதுசாக ஃபோன் ஆகும் இந்த மாதிரி வரும், அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா, ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் பண்ணும்போது இங்கே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன்னா என் ஃபோன் இருக்கிற ஃபோனில் இருக்கிற எல்லாமே டேட்டாஸ் போயிடும். ஸோ நான் இப்போதைக்கு பண்ண மாட்டேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேட்டா ரீசெட் ஆப்ஷன் நீங்கள் பண்ணிங்கனாக்கா அந்த ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே டிலீட் ஆயிரும். அதே மாதிரி உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லாமே அழிஞ்சிரும். நீங்கள் வந்து பாஸ்வேர்டு என்னென்ன போட்டிருந்தோம் எல்லாமே அழிஞ்சிரும் கைஸ். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் பண்ணிங்கனாக்கா நீங்கள் கடைக்கு போக தேவையில்லை, எங்கேயுமே போக தெரியுங்க, வீட்டில் உட்காந்த இடத்துல நீங்கள் வந்து ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன்.
இந்த ப்ராசஸ் நீங்கள் உங்கள் ஃபோனோட உங்கள் ஃபோன்லேயும் நீங்கள் பண்ணலாம், வேறு ஃபோன்லேயும் பண்ணலாம். வேறு ஃபோன் உங்கள் ஃபைலில் ஃபோன் கையில் இல்லைன்னா கம்ப்யூட்டரில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கூடயே நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் யூசர் நேம் இங்கே தரேன், டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் தரேன், கண்டிப்பாக போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு க்வெஸ்சன் இருந்தாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னாக்கா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நான் ரிப்ளை தருவாங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.